ஐயாவுக்கு பாத்தீங்க சொன்னா இன்றைக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு முக்கியமான ஒரு விருது ஒன்று கிடைச்சிருக்கு. எங்கிருந்து வந்திருக்கீங்க? சென்னையிலேருந்து. வேர்ல்டு உமன் ஃபவுண்டேஷன் வந்து நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யணும். அப்போ அவர் அங்கிருந்து வந்து என்ன கௌரவிக்கிறதுக்காக அங்கிருந்து வந்திருக்கணும் இந்தியாவிலேருந்து. கண்டிப்பாக இந்த இந்த விருதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய அண்ட தேசிய லட்சணம் நான்கு சிங்கம் வந்து நான்கு பக்கத்துலேயும் இருக்கும். நன்றி ஐயா, நன்றி. என்ன நிறைய விருதுகளை நீங்கள் பெறணும், மக்களுக்கான நிறைய சேவைகளையும் செய்யணும் என்ன? கண்டிப்பாக நீங்கள் இருக்க மட்டும் கூட நிறைய செய்யலாம். நன்றி. ஏன்னா பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை சீருடையிலும் வந்து தைக்கப்பட்டிருக்கு. இங்கே தைச்சு பிள்ளைகளுக்கான சீருடையிலும் வந்து வழங்க போயிடும் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஃபேர் சோப். இது வந்து பெட்டியோட கொடுத்தா வந்து அதான் பெட்டியோட கொடுத்தா வந்து மக்கள் வந்து அதை பாவிக்க மாட்டாங்க. எல்லாமே அதுக்கு சொல்லுவாங்க, எங்கட நாள் இருக்கிறாங்களோ அங்கே அவர் போய் அங்கே தொழில் செய்கிறாரு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஐயா சொன்னது தான் வார இந்த நாளைய தினத்துல இருந்து ஐயாவை யாரும் சந்திக்க முடியாது. என்ன சொன்னா ஒரு மாத காலங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு பயணம் கொண்டு போக போறார், அதனால வந்து சந்திக்க. அதே கூட எழுதுவாங்க, இது ராமிக்கு வால் பிடிக்கிறாங்க. நான் ரதி ஜால்பானம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நாவலர் ரோடில் தியாயரக்கூட நிலையத்தில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைய தினம் ஏழாம் தேதி வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு உதவி திட்டம் வந்து கொடுக்க இருக்கிறதா நாங்கள் உங்களுக்கு சுட்டி மூலம் அறிவித்திருந்தாங்க. நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, பார்க்காதவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் தான் இது. ஏன்னு சொன்னால் பின்னுக்கு அடிக்க இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசிமா ஒன்றுமே வந்து 5-5 கிலோ பேக்கில் வந்து அரிசி மாடிக்கிருக்கு. இந்த பகுதியில் மிளகூள் அடிக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோதம்மா இஞ்சால பார்த்தீங்கன்னா இஞ்சால மிளகூள் அடிக்கிருக்கு. இஞ்சால வந்து அரிசி மாதிரி வந்து மிளகூள் அடிக்கிருக்கு. இஞ்சால வந்து பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு தேவையான ஒப்பியல் புத்தகங்கள் எல்லாமே வந்து இப்போ இன்னும் வந்து இப்போ என்ன சொல்கிறது ஸ்டோக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நாளைக்கு இந்த இடம் பூராவே வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு விழா குழுமம் தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் இதில் எல்லாமே வந்து இலவசமாக வழங்க போகிற புத்தகங்கள். இது பார்த்தீங்கன்னா வரலாறு பரம் 11 படிக்கிற பிள்ளைகளுக்கான பாட புத்தகம். இந்த விலை வந்து 440 ரூபா உண்டு. எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து வழங்கப்படப்பட இருக்கிறது தான். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்குறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஷேர் பண்ணிங்கன்னா தான் இதுகள் எல்லாம் வந்து யாராவது ஒருவருக்கு உண்மையில் வந்து இவர்கள் வந்து ஒரு வேலைக்கு வந்து இது வந்து உதவக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் வந்து வந்து சாமான்களையும் அடுக்கலை. இப்போ அதை நாங்கள் வந்து இதை உங்களுக்கு காட்டணும் பண்ணுறதுக்காக தான். என்னென்னா நீங்கள் நினைப்பீங்க உதவி திட்டம் வந்தால் எதுவும் 1000-2000 பேருக்கு கொடுத்துட்டு முடிக்கிறாரு. இது வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு உதவி திட்டம். நீங்கள் சொன்னால் சிறிய உதவி திட்டம் கிடையாது, இது வந்து பிரம்மாண்டமான உதவி திட்டம். இந்த உதவி திட்டத்தோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா வந்து ஒரு மாதத்துக்கு இங்கே நிற்க மாட்டார்ன்னு முக்கியமாக தான் சொன்னது சொல்லியிருக்கிறார். 8-ம் தேதி வந்து அவருக்கு இந்தியாவுக்கு வந்து ஃப்ளைட், அதோட வந்து மலேசியாவுக்கு போயிடுவார். அதனால் வந்து ஐயா வந்து இந்தியா டிஸ்டர்ப் பண்ணாங்க. 8-ம் தேதி 7-ம் தேதி பிறகு வந்து ஒரு மாதத்துக்கு யாரும் வந்து வரவேணாம்னு சொல்லியிருக்கிறார். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு ஆளுக்காச்சும் ஷேர் பண்ணுவோம். 6-1 ஏழையான மக்களுக்கு வந்து இந்த வீடியோவை சேர்ந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக அடுத்ததாக என்னமோ சொல்லுவோம், மாமுடைய கிட்டத்தட்ட இன்னும் 5000-க்கும் மேற்பட்ட மாமோட குட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மெல்ல போல இருக்குது. நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திருமணங்கள் ஒரு விசேட நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி தான் இந்த பந்தல் அமைப்புகளும் இருக்குது. முக்கியமாக வந்து இந்த பாடப்புத்தகங்கள் உங்களுக்கு சொன்னால் பிள்ளைகளுக்கு நிறைய பாடப்புத்தகங்கள் இருக்குது. இந்த பாடப்புத்தகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரேட் 4 இங்கிலீஷ் பாடப்புத்தகங்கள் இதெல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே வந்து பெறுமதியானது தான். பெறுமதியானதுகளை நீங்கள் நான் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தால் உங்களுக்கு இது பிரயோசனப்படாட்டியும் இன்னொரு இது வந்து பிரயோசனப்படும். அதனால் இதில் ஷேர் பண்ணுங்கள். இங்கே அவங்க மெல போல குவிக்கப்பட்டிருக்கு சன்லைட் பவுடர். இதுகளுமே வந்து நாளைக்கு எல்லாமே வந்து இலவசமாக தான் வழங்கப்படும். அதனால் வந்து மறக்காமல் எல்லோரும் இந்த வீடியோவுக்காக ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 7 மணியிலிருந்து இது ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து 7 மணிக்கே வந்துடுங்க. ஏன்னு சொன்னால் சனம் கூட்டமாக இருக்கும். நாளை வெயில் 7 மணிக்கே வந்துட்டீங்கன்னா வேலைக்கு பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக இந்த காணொலியை வந்து பார்க்குற நீங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா தான் இந்த காணொலிக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த உதவி திட்டங்களை வந்து ஏழை மக்களுக்கு போய் சென்றடையும். மற்றது வந்து இன்னும் என்னென்ன பொருட்கள் அடிக்கணும் என்ன மாதிரின்றதை இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். நாளைய தினம் வந்து எல்லாமே வந்து இலவசமாக கொடுக்குறதுக்காக தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வயதிவர்கள் காலையில்லாதவர்களுக்கு வந்து பொல்லுத்தடிகள் மற்றது அந்த கால் உண்டியல் அதுகள் எல்லாமே வந்து கொடுக்குறதுக்காக படுத்து கொண்டு போகிறாங்க. பாருங்கள் அடுக்க நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகளை வந்து இது வந்து என்ன சொன்னீங்கன்னா கொப்பியெல்லாம் வந்து கொடுக்க இருக்குது. பாருங்கள் இந்த கொப்பிகள் எல்லாம் இதில் இருக்கிற முழுக்கிறத குறிக்கணும். இதுக்கு வந்து கட்டுக்கட்டாமல் இருக்குது. இதுகளுமே வந்து நாளைக்கு கொடுக்க இருக்குது. பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள் யாராச்சும் இருக்கீங்களா கண்டிப்பாக வந்து இதில் இதில் பயன்பெறுங்க. ஆனால் முக்கியமாக இந்த இன்றைக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி இந்த காணொலி வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுவோம். ஏன்னு சொன்னால் ஒரு ஒரு கஷ்டப்பட்ட யாராக இந்த காணொலியும் போய் சேரும் இருந்தால் அவங்க இந்த பள்ளிக்கூட புத்தகங்கள் கொப்பிகள் ஏதாச்சும் கொண்டு போய் படித்து அவர்களோட அடுத்த நிலைமைக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் நான் சொன்னால் தானே இதெல்லாமே
பெரிய சூப்பரதுக்கு இருக்கிற பொருள்கள்லாம் இன்னொரு பார்த்தீங்கன்னா பாருங்கள் கைப்பிடி, அதோட வந்து வீல் சேர், அவங்களோட யூனிஃபார்ம், யூனிஃபார்ம்கள் எல்லாமே நாளைக்கு எல்லாமே இலவசமாக தான் கொடுக்கறதுக்காக இருக்குது. முக்கியமாக ஒன்றே ஒன்று தான் திரும்ப திரும்ப நாளைக்கு சொல்லலாம், இதில் கொஞ்சம் ஷேர் பண்ணித்தாங்க, ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் நாளைக்கு இதுகளை வந்து ஒரு ஆராய்ச்சி ஒரு வேலைக்கு இது போய் பயனடையுமா இருந்தால் உண்மையில வந்து நான் சந்தோஷம் தான். நிறைய பேர் அடிக்கிறீங்க, மட்டக்களப்பு அம்பாறை அப்படின்ட்டு நிறைய இடங்கள்லேருந்தெல்லாம் அடிக்கிறீங்க, ஆனால் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு இயலாது. ஏன்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஐயா சொன்னது தான் வார இந்த நாளைய தினத்துலேருந்து ஐயாவை யாரும் சந்திக்க முடியாது. ஏன்னு சொன்னால் ஒரு மாத காலங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு பயணம் கொண்டு போக போகிறார், அதனால் வந்து சந்திக்கலாது. இது புத்தகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வரணும் அந்த படமெல்லாம் போட்டு பேரெல்லாம் அடித்த கோப்பி தான். இதில் கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கே வந்து ஒரு 10 கோப்பிக்கிட்ட கொடுப்பாங்க, 10 கோப்பியில் பெருமதியை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். மறக்காமல் வந்து இதில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். முக்கியம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டாங்க. ஓகே, வணக்கம் அக்கா. வணக்கம். எங்கேருந்து வந்துருக்கீங்க? சென்னையிலேருந்து. தியா ஐயா பார்க்க வந்துட்ட நோக்கம் சார் வந்து என்னோட ப்ரோக்ராமுக்கு வரதுக்காக நான் அவர்கிட்ட இன்வைட் பண்ணி கால் பண்ணி பேசியிருந்தேன். சரின்னு சொல்லியிருந்தாங்க, 9ஆம் தேதி வராங்க டிக்கெட் போட்டிருக்காங்க, 15-16ஆம் தேதி டேட் கேட்டிருக்காரு சார், சரி வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவரை இன்வைட் பண்ணுறதுக்காக என்ன நிகழ்வு? 19வது வருஷம் ஆண்டு விழா வேர்ல்டு உமன் ஃபவுண்டேஷன் 2000 ட்ரெஸ் மூலியமாக இந்திய தேசிய கொடியை வந்து 8000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சிங்கிள் பர்சனாக 2 டன் கோலமாக வரைஞ்சி கின்னஸ் ரெக்கார்ட். 20 டன்? ஆமாம், சிங்கிள் பர்சனாக 5.5 மணி நேரத்தில் வரைஞ்சி ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ இன்னும் 10 நாட்டில் வரைஞ்சி ரெக்கார்ட் பண்ணுறேன். அடுத்து ஆகஸ்ட் மாதம் மலேசியாவில் பண்ணுறேன், அதுக்கப்புறம் சிங்கப்பூர் மொத்தம் ஒரு 10 நாட்டில் பர்மிஷன் பண்ணுறேன். நன்றி. ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு முக்கியமான ஒரு விருது ஒன்று கிடைச்சிருக்கு. ஏன்னா இதுதான் எக்கச்சக்கமாக கொண்டாடுறாங்க, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது வேர்ல்டு உமன் ஃபவுண்டேஷனுண்டு நல்ல காரியங்களெல்லாம் செய்யணும். அப்போ அவர் அங்கேருந்து வந்து என்னை கௌரவிக்கிறதுக்காக அங்கேருந்து வந்திருக்கணும். இந்தியாவிலேருந்து எதை நின்று நாலு நாளைக்கு 3 நாளில் போயிடும் கண்டிப்பாக. இந்த விருதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய அண்ட தேசிய லட்சணம் என்ன, 4 சிங்கம் வந்து 4 பக்கத்துலேயும் இருக்கும். நன்றி ஐயா, நன்றி. என்ன நிறைய விருதுகளை நீங்கள் பெறணும், மக்களுக்கான நிறைய சேவைகளையும் செய்யணும் என்ன. கண்டிப்பாக நீங்கள் இருக்க மட்டும் கூட நிறைய செய்யலாம். நன்றி. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை சீருடையிலும் வந்து தைக்கப்பட்டிருக்கு. இங்கே தைச்சு பிள்ளைகளுக்கான சீருடையிலும் வந்து வழங்க போயினோம் பாருங்கள். இதில் வந்து சீருடை துணிகளும் வந்து நிறைய இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். ஐயா வந்து கௌரவிச்சிருக்கிறீங்க, இப்போ ஐயா வந்து அழைக்கிறதுக்கு வந்துருக்கிறீங்க. அப்போ ஐயா இப்போ போகிறீங்க? கண்டிப்பா. நன்றி நன்றி. புது வீடு நியாயமான வேலை 800 ரூபீஸ் சார். எந்த காசோட போயிருந்தீங்க? எல்லாருக்குமே கொடுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பம்பஸ் பாருங்கள். பம்பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இவ்வளோ விலை வேறும் பம்பஸ் பாருங்கள். இதில் பம்பஸ் எல்லாம் நிறைய வந்து பம்பஸ்களை வந்து அடிக்க விட்டு கிடக்குது. வயதுவர்கள், சின்ன குழந்தைகள் அப்படியானவர்களுக்கு வந்து இதுகளையும் வந்து கொடுப்பார். நாளைக்கு நீங்கள் நாளைக்கு கொடுக்குற காணொலியை வந்து நாளைக்கு பார்ப்பீங்க. கண்டிப்பாக இந்த காணொலி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாளைக்கு கொடுக்க மக்களுக்கு கொடுக்க போகிற பொருட்களை வந்து பண்ணாகலாம் வந்து அதில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டிருக்கணும். என்ன வேலையை நான் இப்போ செஞ்சு கொண்டிருக்கீங்க? சோப் என்ன சோப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பட்டிக்கில் அந்த 5-6 வரும் அதை வந்து 6 இங்கே இங்கே இதெல்லாம் வந்து ஃபேஸ் சோப். இது வந்து பெட்டியோட கொடுத்தா வந்து அதான் பெட்டியோட கொடுத்தா வந்து மக்கள் வந்து அதை பாவிக்க மாட்டாங்க, அதனால் வந்து உடச்சியே கொடுக்கணும். அதானா, நான் வீடியோலேருந்து பார்த்தேன். நீங்கள் எங்கே இப்போ வேறு என்னென்ன சாமான்லாம் என்ன மடக்குதா இருக்குது? நடந்து கொண்டிருக்கு.
யாழ் மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவி வந்து இன்னும் செய்யணும், இதெல்லாம் நீங்க கணக்கு எடுக்க கூடாது. யாழ் மக்கள் வந்து உங்களைதான் நம்பி இருக்காங்க. எனக்கு எப்படியோ பில்லியன்ஸ் ருபீஸ் பில்லியன் டாலர்ஸ் இங்கே வரும். எத்தனையோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களான்னு பிரச்சனை. நான் ஒருத்தர் இப்போ காசு கொண்டு இருக்கேன், எல்லாமே கவர்மெண்ட் தானே. இதை கேட்டவன் நாங்கள் இப்போ எல்லாம் அங்கே இன்கம் டேக்ஸ் அவங்க இப்போ எல்லாம் அப்படி கேட்க. தீமான் ஐயா பார்த்தீங்களா, ஒன்றுமில்ல, ஒரு ஒன்றுமில்ல, ஒன்றுமில்ல. சும்மா சும்மா அதாவது இப்போ நான் பிரபாகரம் தான் ஜாப்புக்கா நாட்டுவேன். அது முன்ன அங்கே நீ கேட்க அவற்றை விட்டான் ஜாப்பா நாட்டுவேன். அது என்ன சும்மா விளங்கிச்சு அரிசியை போறேன். இப்போ மாட்டுதான் உள்ள இலங்கைக்கு அது கூட எழுதுவாங்க. ராமிக்கு வால் பிடிக்கிறாருன்னு சும்மா இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அங்கே போய் அதுகள் நிற்கிறது, உக்களை போய் நிற்கிறது, இப்பான்னு அவையலோட நிற்கிறது மாதிரி. நாங்கள் அங்கேயே அப்போ இருக்கே தெரியும் உதவி செய்ய நாங்கள் எல்லாருக்கும் அவளுக்கு இல்லை, கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு தான் உதவி செய்ய நாங்கள்.